ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கு வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷல் பல காய்கறிகள் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 1 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 2 மிளகும் சேர்த்து எப்பவும் போல் பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். 1 சின்ன சைஸ் எலும்பிச்சை மிளகால் ஒரு புளியை வந்து தண்ணியில் வேக ஊற வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 மிளகாய், 2/2 டீஸ்பூன் வந்து மல்லி வெதை, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக மிளகும் வெந்தயமும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம காய்கறிகளை பார்த்திங்க அப்படின்னா எத்தனை காய்கறிகள் வேணால் எடுத்துக்கலாம், ஒத்தப்படையில் எடுத்துக்கலாம். இப்போ பூசணி, பரங்கி, பீன்ஸு, கேரட்டு, கொத்தவரங்காய், அவரைக்காய்ன்னு சொல்லிவிட்டு நான் 9 வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய் உட்பட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்குறேன். காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு சேர்த்தா மட்டுமே போதுமானதாக இருக்கும். பச்சைக்கடலை, உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பருப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடைஞ்சி விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ண போகிறோம். நான் சாம்பார் பொடியிலே நல்லா காரம் இருக்கிறனால சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து வறுத்து பொடித்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம். எனக்கு மொத்தம் 1/4 டீஸ்பூன் இருந்துச்சு, அத்தனையும் சேர்த்துட்டேன் நான். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை மிக்சியில் துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காயை நான் வதக்கலை, பச்சையாக தான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு தேங்காய் நான் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்து இதில் தாளித்து கொட்டிடலாம். பெருங்காயம் சேர்த்து சூப்பரான பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல் டு ஆல். நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.